வெல்கம் டு முத்தாரா ஆலினார். இது பனங்கொட்டைம்மா, பனங்கொட்டை பாருங்க. பனங்கொட்டையிலேருந்து உருவாகிறது தான் இந்த தவணு. பனங்கொட்டை பனை மரம் வந்து கற்பக விரிச்சோம், அதில் ஒரு பாலை உருவாகும். அந்த பாலையை நம்ம கட் பண்ணி விட்டால் தான் பதனி கிடைக்கும். அந்த பதனி வந்து எப்படின்னா, சுண்ணாம்பு கலந்தால் பதனி, சுண்ணாம்பு கிடைக்கணுன்னா கல். அந்த பாலையில் உருவாகிற பனம் பழம்தான் கீழே விழுந்தால் அந்த கொட்டை. இந்த பனம்பழத்த கொட்டையை தான் நம்ம, இந்த கொட்டையை தான் நம்ம பூமியில் ஊனினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிழங்கு கிடைக்கும். இப்போ இது கிழங்கு பிடுங்கியாச்சு, பிடுங்கின கிழங்குலேருந்து இந்த கொட்டையை பார்த்திங்கன்னா நமக்கு தவணு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு இனிப்பான ஒரு தவணு கிடைக்கும், சூப்பராக ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். இப்போது நான் கற்றுக்கிட்ட விவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னாம்மா, இது வரைக்கும் நான் எங்கள் வீட்டுக்கு போனோம்னா நல்லா கிழங்கு திம்மேன், பதனி குடிப்பேன், தவணு திம்மேன், எல்லாம் திம்மேன். ஆனால் அது எப்படி எந்த ப்ராசஸில் எப்படி கிடைக்குன்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டதில்லை, இப்போ தெரிஞ்சிட்டேன். இப்போ பாருங்கள், இது தவணு, இந்த பனங்கொட்டை. இது இந்த பனங்கொட்டையை நடுவாங்க, உள்ளே மண்ணுக்குள்ளே நட்டு வைக்கும்போது இது வழியாக நமக்கு பனம் கிழங்கு கிடைக்குமாம்மா. அப்போ நமக்கு தேவைன்னா இதை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு பனம் கிழங்கு கிடச்சிரும். இது வந்து பார்த்திங்கன்னா தொப்புள் கொடி மாதிரி, இதுக்கும் இதுக்குமான பாலம். அப்போ இதுலேருந்து நமக்கு இதில் இருக்க ஃபுல் சத்தும் எந்த பண்ணுனா கிழங்காக நமக்கு கிடைக்குது. இந்த தவன் இருக்குல்ல, தவனோட ஃபுல் சத்து தான் நமக்கு கிழங்காக கிடைக்குதாம்மா. இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல விளைஞ்ச கிழங்கு ஆயிட்டுனா இது உள்ளே ஒன்றுமே இருக்காது. நமக்கு விளையாத கிழங்கு, சரியான விளைச்சல் இல்லை அப்படின்னா அந்த தவணு கொட்டை நல்ல வெயிட்டாக இருக்கும். அப்போ அது உள்ள தவணு இருக்குன்னு அர்த்தமாக. வெறும் வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அது உள்ள இந்த இனிப்பு பதார்த்தம் இருக்குல்ல, அந்த தவணு அது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அப்பா. இப்போது இதை நம்ம வந்து கட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோன்னு வைங்கம்மா, இது அப்படியே வளர்ந்து தான் நமக்கு பனை மரமாக வெளியே வருது. இது உள்ள ஒரு குருத்து இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் நமக்கு வெளியே வந்து ஃபுல் பனை மரமாக நமக்கு ஒரு முழு கற்பக விருட்சமாக கிடைக்கக்கூடியது. இதிலிருந்து தான் வரக்கூடியதான். அதனால் ஒரு பனை மரத்தோட விதைன்னு கூட இதை சொல்லலாம், வித்து விதை இந்த பனங்கொட்டை. இது நான் எதுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணுதுன்னா, இது நிறைய பேர் தெரிஞ்சுக்கணுமா, தெரிஞ்சிக்காமல் பிள்ளைங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா நானே இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டதில்லை, இப்போ தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், கற்றுக்கிட்ட விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேம்மா. இப்போ நான் இன்னும் யோசிக்கிறேன்னா பாருங்கள், இது நம்ம ஒரு முழு மரம், முழு மரத்தை தான் நம்ம ஒரு பனங்கிழங்காக சாப்பிடுதோம். அப்போ இதில் எவ்வளோ சத்து இருக்கும் பார்த்துக்கிடுங்க. இது வளர்ந்து இதோட பயன்கள் எவ்வளோ இருக்குது. இதை நிறைய அப்படியே விட்டால் ஒரு பனை மரமாக உருவாகக்கூடிய கிழங்கு இது. இப்போ இந்த கிழங்கை தான் நம்ம சாப்பிடுதோம். அப்போ இதை நம்ம எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக சாப்பிடணும் பார்த்துக்கோங்க. எவ்வளோ புனிதமானது, மருத்துவமானது, மகத்துவமானது இந்த பனங்கிழங்கு. அதே மாதிரிமா பனம் பழங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நுங்கு. நம்ம நுங்கு சாப்பிடுதோம் இல்லையா, அதுதான் பனம் பழம். இந்த நுங்கு தான் நமக்கு பனம் பழமாக. நுங்கை வெட்டிடுவாங்க மேலே ஏறி, அதை அப்படியே விட்டுட்டாங்கன்னா அது பழுத்து விழுந்துடும் பார்த்துக்கிடுங்க. அதுதான் பனம் பழமாக நமக்கு கிடைக்குது. இது விளைஞ்ச கிழங்குல வந்து குழு குழுன்றிருக்கும், கொஞ்சம் விளையாத பிஞ்சு கிழங்குல இந்த தவணு நமக்கு கிடைக்கும். பனை மரத்தில் எல்லாமே உபயோகமான பொருள், அதனால தான் அதுக்கு பேர் கற்பக விருட்சம். டேஸ்ட் நல்ல இனிப்பாக இருக்கும், கிடைச்சா மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. உங்கள் அப்பா கிராமத்துக்கு அடிக்கடி வருவேன், ஆனால் இந்த சீசனுக்கு கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு போ, தின்னுட்டு போக வந்துடுவேன். மார்கழி மாதம், தை மாதம் கடைசியில் இது நிறைய கிடைக்கும். இது நான் கற்றுக்கிட்ட அனுபவமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நானே இப்போ தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நான் இது வரைக்கும் எங்கள் கிராமத்துக்கு போனோம்னா பதனி நல்லா குடிச்சிட்டு வருவேன், கிழங்க நல்லா திம்பேன். ஆனால் அது எப்படி வரும், யாது வரும், அதெல்லாம் எதுவுமே நான் தெரிஞ்சுக்கிட்டதில்லை, இப்போ தெரிஞ்சுக்கிட்டேம்மா. அதனால் இனி வரக்கூடிய ஜெனரேஷன் பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை மெனக்கிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டேம்மா. என்னோடய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டேன். இந்த அனுபவம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. நன்றிம்மா. இந்த கிழங்கு இப்போ சுட போகிறேன்.